நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்க பூபதி. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரியல்மி எக்ஸ் விசஸ் ரெட்மி கே 20 இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் கம்பாரிசன் தான் பார்க்க போறோம். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஆளுங்கறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, ரெட்மி கே 20 ரியல்மி எக்ஸ் இந்த ரெண்டு மொபைலுமே பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வைஸ்ல ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த ரெண்டு மொபைல்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிருந்தோம், அது என்னன்னா ரியல்மி எக்ஸுக்கும் ரெட்மி கே 20க்கும் கேமரா கம்பாரிசன். அந்த வீடியோ என்ன பார்க்கலாம், மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ கீழே சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்லாம் நான் இப்போ இந்த வீடியோல சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி நம்பர் 1, நீ ஏன் ரெட்மிக்கு சொம்பு தூக்குற, ரியல்மிக்கு உனக்கும் சண்டை வந்தனால ரிவெஞ்ச் எடுக்கிறியா, அதனால தான் ரெட்மி நல்லா இருக்குன்னு சொல்றியான்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த பிராண்டுக்கு சொம்பு தூக்குறது, சப்போர்ட் பண்றது, எந்த பிராண்டுக்கும் ஆப்போனண்டா பேசுறதெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு ரிவ்யூவர், ஓகேவா? எந்த பொருள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல போறேன், ஏதாவது ஒன்று என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா நல்லா சொல்ல போறேன், அவ்வளோதான். கேள்வி நம்பர் 2, ரெட்மி கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன் ஏன் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் எந்த பிராண்டுகிட்டையும் பணம் வாங்கினேங்க. இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் நான் ரெண்டு மொபைலும் கம்பேரிசன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெண்டு மொபைலையும் நான் தான் காசு கொடுத்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன் வீடியோ பண்ணுறதுக்காக, ரெண்டுமே ரீட்டெயில் யூனிட். ஓகேவா? மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மற்ற யூடியூபர்க்கெலாம் வேறு ரிசல்ட் வருது, உனக்கு மட்டும் வேறு ரிசல்ட் வருது, பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, இது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூபரை இன்னொரு யூடியூபரோட கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாரும் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஒவ்வொருத்தவங்களும் இங்க ஏதோ ஒவ்வொரு வகையில உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க வீடியோ பண்றதுக்கு. ஸோ கம்பேர் பண்றது இங்க சரியா இருக்காது. இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன், மற்றவங்களுக்குலாம் ஒரு ரிசல்ட் வருது, எனக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னா அதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மற்றவங்க சொல்லுறதை தான் நானும் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது சரின்னு போதோ அதை நான் சொல்ல போகிறேன், அவங்களுக்கு எது சரின்னு போட போதோ அவங்க ரிசல்ட்டை சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் எல்லாரும் சொல்கிறனால ஒரு விஷயம் உண்மையாகிடாது, ஒருத்தங்க மட்டும் சொல்கிறனால ஒரு விஷயம் பொய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது, புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு வீடியோவில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த இடத்துல நான் இதை பற்றி பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பணத்தை வாங்கிட்டு வீடியோ போட்டால் நம்ம கேள்வி கேட்டோம் அதை பேசாமே விட்டுட்டான் பாரு அப்படிம்பாங்க. இப்போ நான் ஆன்சர் சொன்ன வாட்டியும் எவன்டா பணம் வாங்கினா ஒத்துக்குவோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இது எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க, நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பொறுத்தான். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல, சம்டைம் வந்து ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த வீடியோக்காக ரொம்ப உழைச்சிருந்தேன், ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம், 5 மணி நேரத்துக்கு மேலே எடிட் பண்ணியிருந்தேன். நான் இன்ஸ்டாகிராமில் கூட அன்னைக்கு நைட்டே அப்டேட் பண்ணேன், இவ்வளோ ஒர்க் பண்ணோம் இந்த வீடியோக்காக, போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கல எனக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணோம், நம்மளும் ஒரு 4 போட்டோ எடுப்போம், அப்புறம் இன்டர்நெட்டில் சில வீடியோஸ் பார்ப்போம், எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதே நம்மளும் சொல்லிடலாம் அப்படின்னு தோணும். பட் நான் அதை பண்ண மாட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் லேட்டாக தான் வீடியோ பண்ணுறேன், என் வீடியோ பெருசாலாம் வியூ போகிறதில்ல, 10,000 பேர் தான் பார்க்குறாங்க, அதில் ஒரு 4 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10,000 பேருக்கும் அந்த வாங்குற 4 பேருக்கும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்னமேட்டும் அப்படி தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோலையும் சில விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன், சில விஷயம் நல்லா தான் நல்லா தான் சொல்ல போகிறேன், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னா, அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது, பாசிட்டிவாக 1-2 கமெண்ட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் வாயை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தேவையில்லாத பேசுகிறவங்களாம் பேச மாட்டாங்க. இனிமேல் எல்லாருக்குமே ஒரு கிளியரான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ன நடந்துச்சுங்கிறது. ஓகே, இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரியல்மி எக்ஸ் ரெட்மி கே 20யோட ஃபுல் கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கலாம், பட் இந்த தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, ரெண்டு மொபைலுமே என்னோட பிரைமரி டிவைஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் அரௌண்ட் 10 நாள்கிட்ட. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொபைல், பட் இதில் சில விஷயம் நல்லா இருக்குது, இதில் சில விஷயம் நல்லா இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம டிசைன் லுக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டிசைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைலுமே பேக் சைடில் வந்து கிரேடியன் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இந்த இடத்துல பிக் பண்ண சொன்னீங்கன்னா ரெட்மி கே 20 தான் பிக் பண்ணுவேன். ரெண்டு ரீசன், காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிளாஸ் பேக், அது ஒரு நல்ல விஷயம், கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடியன் ஃபினிஷிங் நார்மலான நம்ம பார்க்குற கிரேடியன் ஃபினிஷிங் கிடையாது, இது ஒரு தனி டிசைன். ஏன்னா அந்த ஃபயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிசைன் தெரியும் உங்களுக்கு, ரெட் கலருங்கிறப்ப நடுவில் பிளாக் மாதிரி கொடுத்து சைடில் ரெண்டும் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி ரியல்மி எக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கிளாஸ் லுக்கு ப்ரீமியமாக தெரிஞ்சாலும் கையில் தூக்கணுன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியும், இது வந்து கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக டிசைன் லுக்குன்னு எடுத்தீங்கன்னா K20 தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, டிஸ்பிளேன்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லையுமே வந்து சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். பட் இங்க சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறுது. இப்போ Realme X னு பாத்தீங்க அப்படினா 6.53 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி K20 னு பாத்தீங்கனா 6.39 இன்ச் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணக்குள்ள சின்னது, நீங்கள் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்கக்குள்ள தான் சைஸ் டிஃப்ரென்ஸாக உங்களால் பார்க்க முடியும். ரெண்டுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் வருது. இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன நம்புங்க, அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு டிஸ்பிளேவும் பக்கத்து பக்கத்தில் வச்சு சேம் வீடியோ ப்ளே பண்ணக்குள்ள கொஞ்சம் ரெட்மி K20 பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, கலர்ஸ் எல்லாமே சேம் தான்.
நீங்கள் வீடியோ பார்க்கக்குள்ள உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு டிஸ்பிளேயுமே அருமையான டிஸ்பிளே, இதில் ரெண்டில் எதையுமே டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு மொபைல்லையும் இந்த அளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடைச்சதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஓப்பன் ஆகிற ஸ்பீடு சேமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்களே இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், ரெண்டையும் சேம் டைமில் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் பண்ணுறேன், சேமாக தான் இருக்குது. பட் நீங்கள் ரெண்டுமே ஃப்ரண்ட் கேமரா க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா K20 முதல்ல உள்ள போயிடுது, ரியல்மி எக்ஸ் வந்து ஸ்லோவாக தான் உள்ள போகுது. ஒத்துக்கிறேன், ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன சொல்ல வரேன்னா, ஓப்பன் ஆகிற டைம் தான் முக்கியம். ஏன்னா நம்ம ஓப்பன் ஆகி ஃபோட்டோ எடுக்கிறதா மேட்ரு, அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறது அது பொறுமையாக உள்ள போனாலும் பிரச்சனை இல்லை, லேட்டாக உள்ள போனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஓப்பன் ஆகிற ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, இதில் எந்த டிஃப்ரென்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரெண்டு மொபைலுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா ஆம்புலட் பேனல்னு வரக்குள்ள இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ் தான் ரொம்ப குயிக்காக ஓப்பன் பண்ணுது. ஏன்னா சைட் டு சைட் நான் வச்சு ட்ரை பண்ணதில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் K20 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனிவே இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியாது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் அந்த டிஃப்ரென்ஸாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு கிளியராக தெரியும், ரியல்மி எக்ஸ் அப்ரிஷியேட்டட், மேபி K20 அப்டேட்டில் சரி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த யூஐ லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுதுங்க, பார்க்கல உங்களுக்கே கிளியராக புரியும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வாங்குள்ள பார்க்க வேண்டியது அதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்ஓசியை பற்றி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே எஸ்ஓசின்னு பார்த்தீங்கன்னா K20 கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னா K20 730 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 730 ப்ராசஸர் வந்து ஸ்னாப் டிராகனே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா தேர்ட் ஃபாஸ்டட் சிப்செட் அவங்ககிட்ட இருக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஸ்னாப் டிராகன் 855, செகண்ட் இடத்துல 845, தேர்ட் இடத்துல இந்த 730 இருக்குது. பட் இந்த 710 கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு மொபைலோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த இடத்துல K20 மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸை வச்சு மட்டும் நான் சொல்லலை, ரியல் வேர்ல்டில் ரெண்டையுமே யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஸ் ஓப்பன் ஆகிற ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா K20 கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. பட் ரெண்டு மொபைல்லையுமே வந்து ஹெவி கேமை நான் விளையாண்டு பார்த்தேன், ஆஸ்பால்ட் 9 விளையாண்டேன், எந்த இடத்துலையுமே ஃப்ரேம் ட்ராப் இல்லை, ரெண்டு மொபைலுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ரெண்டு மொபைலையும் சைடு பை சைடு வச்சு கேம் ஓப்பன் பண்ணக்குள்ள கொஞ்சம் K20 சீக்கிரம் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு 2-3 செகண்ட் வித்தியாசம். பட் நீங்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் வைக்கக்குள்ள தான் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். நார்மல் யூசேஜுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக உங்களால் பார்க்க முடியாது. பட் என்ன சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் 730 K20 தான் சூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னா ஒரு மொபைல் வாங்குக்குள்ள அட்வான்ஸ்டு சிப்செட்டாக இருக்கிறது, நியூவராக இருக்கிறது, எந்த விதத்துலையுமே ஃபியூச்சரில் நம்ம சீக்கிரமாக அப்டேட் பண்ணோம், அதாவது வேறு மொபைலுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக. யாராக இருந்தாலும் லேட்டஸ்ட் சிப்செட் இருக்க மொபைலை தான் சூஸ் பண்ணுவாங்க, அதுதான். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் கேமரா. ஸோ இப்போ இங்கே கேமரான்னு பார்த்தீங்க அப்படின்னா K20 இதில் கொஞ்சம் மேலே இருக்குதுன்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ரியல்மி எக்ஸில் டபுள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல்மி எக்ஸோட பிரைமரி கேமரானு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனியோட IMX586 அப்படிங்கிற அந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. K20 பார்த்தீங்க அப்படின்னா சோனியோட IMX582 அப்படிங்கிற சென்சார், இதுவுமே 48 மெகா பிக்சல் உள்ள ஒரு சென்சார், இது வந்து பிரைமரி சென்சார் ரெண்டுக்கும். ஸோ இதில் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் K20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அதே நேரத்தில் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி எக்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, கலர்ஸ் அந்த அளவுக்கு K20 இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகும். இது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர், இப்போ நீங்கள் OS பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மொபைலுமே அவங்களோட கஸ்டம் யூஏ தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் K20 பார்த்தீங்க அப்படின்னா MIUI 10 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களோட ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் OS 6 கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு யூஏயுமே வந்து ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்டு 9.0 5 மேலே தான் இந்த ஸ்கின் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் ஆகவே இல்லை, இந்த லேக் ஆகிறது பக் இருக்கிறது அந்த மாதிரி பெருசாக நான் எந்த இதையுமே வந்து கண்டுபிடிக்கல நான் யூஸ் பண்ண வரைக்கும். ரெண்டு யூஐயுமே நல்லா இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு MIUI பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் சிஸ்டம் டார்க் மோட் இருக்குது, நீங்கள் சிஸ்டம் வைல் டார்க் மோட் எல்லா இடத்துலையுமே டார்க் மோட். ஏன் இவ்வளோ தூரம் நான் இதை பெருசாக பேசுகிறேன்னா, ஆல்ரெடி இதை வந்து சூப்பர் ஆம்புலட் பேனல் டிஸ்பிளே, இந்த இடத்துல டார்க் மோடை போடக்குள்ள அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ரியல் பிளாக் மாதிரி தெரியுது. ஹோப்ஃபுல்லி அப்டேட்டில் கலர் ஓஎஸில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க இது எப்படி இருக்க போகுதுங்கிறது. பட் இப்போ வரைக்கும் என்ன சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா MIUI 10 இருக்க K20 தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்களே அந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பழையிடும். முதல்ல ஓடி போய் செட்டிங்ஸில் எங்கடா டார்க் மோடு அப்படின்னு தான் தேடிட்டு இருப்பீங்க, அந்தளவுக்கு அது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி, ரெண்டு மொபைல்லையுமே வந்து அரௌண்ட் 4000 mAh சொல்லலாம். அதாவது வந்து K20 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் ரியல்மி எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ரெண்டுமே ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல, ரெண்டு மொபைலுமே வந்து ஒரு நாள் தாராளமாக சார்ஜ் வரும். நீங்கள் மாடரேட் யூஸராக இருந்தீங்கன்னா அப்பப்போ கேம் விளையாடுவீங்க, இந்த சும்மா இன்டர்நெட்டில் ஏதாவது சர்ஃப் பண்ணி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் அப்பப்போ பார்க்குறது, நார்மல் யூசேஜ் கால் வந்தால் பேசுறதுல தாராளமாக ஒரு நாள் நிற்கும். K20 கொஞ்சம்
அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது 4000 mAh-ங்கிறனால. நீங்கள் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சார்ஜிங் அடாப்டர். ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியல்மி எக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 watts உள்ள ஓக் 3.0 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 18 watts உள்ள குயிக் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 watts தான் வித்தியாசம். பட் சார்ஜ் போடக்குள்ளே தான் நமக்கு தெரியும் ரெண்டு மொபைலையும். நான் வேணும்னே ஜீரோவில் ட்ரைன் பண்ணி சார்ஜ் போட்டு பார்த்தேன். ஸோ மொதல் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி வந்து 50% சார்ஜ் ஆகிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். அதாவது ஸ்டாப் வாட்ச் ஓட விட்டு பார்த்தேங்க, 90 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கக்குள்ள அரௌண்டு வந்து ஒரு 1.5 மணி நேரம்னு சொல்லலாம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி ரெட்மி K20 பார்த்தீங்க அப்படின்னா மொதல் அரை மணி நேரத்தில் 44% தான் சார்ஜ் ஏறி இருந்தது. அதனால தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 watts இருந்தாலும் அதில் வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது. பட் 100% பார்த்தீங்க அப்படின்னா ஏறுறதுக்கு அரௌண்ட் 100 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ ரெண்டு சைட் பை சைடு வச்சு பார்க்கக்குள்ள 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதிகங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணி ஆகணும். எனிவே நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜர்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குன்னு சொல்லாங்க. நீங்கள் ரொம்ப பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே போதும் அரௌண்ட் வந்து ஒரு 5% 20% தாராளமாக ஏறுது. இட்ஸ் ரியலி கூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம மேஜராக எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. பட் ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய்ட் வைன் L1 சர்டிஃபிகேட். இந்த ரெண்டு மொபைலுமே அந்த L1 சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா போக்கோ எஃப்ஒனில் ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அமேசான் ப்ரைமு அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் சைட்ஸில் HD வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க முடியாததுக்கான காரணம் அந்த L1 சர்டிஃபிகேட் இல்லை. இந்த ரெண்டு மொபைலையும் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியுது என்னன்னா, ரெண்டுலேயும் L1 சர்டிஃபிகேட் இருந்தாலும் ரியல்மி எக்ஸில் மட்டும்தான் என்னால் அமேசான் ப்ரைமில் HD வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க முடியுது, HD வீடியோஸ் ப்ளே பண்ணி. பட் K20 பார்க்க முடியல. இதை தான் நான் ட்விட்டரில் ட்விட் பண்ணி கேட்டிருந்தேன் ஷோமி கிட்ட, ஏன் இந்த மாதிரி வந்து L1 சர்டிஃபிகேட் இருக்குது அப்போ என்னால் அமேசான் ப்ரைமில் HD வீடியோ பார்க்க முடியலன்னு. அதுக்கு அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. இன்ஃபேக்ட் நண்பர் ஒருத்தர் K20 Pro யூஸ் பண்ணுறாராம், அவராலையும் HD வீடியோஸ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கீழே ட்விட் பண்ணியிருந்தாரு. இந்த இமேஜஸ் ட்விட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம்டைம் வந்து போக்கோ ஃபோனுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அப்டேட்டில் L1 சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், பட் வந்து எங்கள் பார்ட்னர்ஸ் அந்த ஸ்ட்ரீமிங் சைட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்னு, அவங்க வந்து அந்த டிவைஸை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அப்ரூவலுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது என்னோட பிரச்சனை கிடையாது. இப்போ எண்டு கன்சியூமராக நான் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இல்லைங்கக்குள்ளே அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரியுது. மேபி ஃபியூச்சரில் அவங்க தருவாங்க எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ட்விட்டரில் அந்த ட்விட்டர் வந்து ரீட்வீட் பண்ணுங்கள், மேபி அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். இந்த இடத்துல ரியல்மி எக்ஸுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுக்கணும். ஏன்னா நான் அமேசான் ப்ரைமில் HD வீடியோஸ் பார்க்கல, அது ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, பட் ஏன் ப்ளே பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரில. இந்த இடத்துல ரியல்மி எக்ஸுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும். ஓகேங்க, இந்த ரியல்மி எக்ஸ் ரெட்மி K20 இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. எது இதில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்ததில் இது எல்லாத்தையும் தான் நான் ஃபீல் பண்ணேன். ப்ரைஸு நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரைஸ் சென்சிட்டிவான ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரியல்மி எக்ஸோட பேஸ் வேரியன்ட் வந்து 17,000 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெட்மி K20 ஃப்ளிப்கார்ட்டில் தான் சேல் பண்ணுறாங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 22,000 சேல் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரியல்மி எக்ஸோட மேலே 5,000 போட்டு இந்த K20 வாங்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் உள்ள ஒரு கேமரா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பாடி, கொரில்லா கிளாஸ் 5 கொடுக்குது, யூனிக் டிசைன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ராசஸர், அதாவது 730 ப்ராசஸர், எல்லா விதத்துலையும் லேட்டஸ்ட் சிப் செட். ஸோ இந்த விஷயத்துக்காக 5,000 மேலே கொடுக்குறது ஒர்த்து தான். அதே நேரத்தில் என்னோட பட்ஜெட்டே வந்து 17 தான் அப்படின்னா கண்டிப்பாக ரியல்மி எக்ஸ் ஒரு நல்ல மொபைல், அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ளே எனக்கு K20 நல்லா இருக்க மாதிரி படுது. அப்சல்யூட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ஃபுல் கம்பேரிசன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ரெண்டு மொபைலும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பைலிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ட்விட்டரில் நான் அந்த ட்விட் பண்ணதை மறக்காமல் ரீட்விட் பண்ண மறக்காதீங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன் HD வீடியோ ரெட்மி K20 ப்ளே ஆகலை அப்படிங்கிறது ஹோப்ஃபுல்லி அவங்க ரிப்ளை பண்ணால் தான் நமக்கு தெரியும். ரிப்ளை பண்ணணும்னா நீங்கள் ரீட்விட் பண்ணணும், மறக்காமல் அதை பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல், லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.